Hi students, last class we have seen about power BJT. Today our topic is power MOSFET. Power MOSFET means it is a special type of metal oxide field effects transistor which can handle large amount of current, large amount of power also. It has low on resistance, which means it has higher currents, so that it has high power ratings compared to planar MOSFETs. Also it has additional important characteristics. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வேர்ட்டிக்கலாக இருக்கும், சேனல் வந்து ஹரிசாண்டலாக இருக்காது, வேர்ட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். இட் ஹேஸ் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆல்சோ. இதில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று என்ன அப்படின்னா டபுள் டிஃப்யூஸ்டு மாஸ், ஷார்ட் ஃபார்மில் டி மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைப் என்ன அப்படின்னா வி மாஸ், வி க்ரோ மாஸ் இல்லை வேர்ட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டு கான்செப்ட் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா லார்ஜ் கரண்ட்ஸ் கேன் பி அப்டைன் இன் எ மாஸ்ஃபெட் வித் லார்ஜ் சேனல் வித். ஸோ சேனல் வித்து ஹையாக இருக்கும்போது கரண்ட் வந்து எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கும். பிகாஸ் சேனல் ரெசிஸ்டன்ஸும் வித்து வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொஃபஷனல். அப்போ சேனல் வித்து அதிகமாக இருக்கும்போது சேனல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் இட் ஹேஸ் ஹையர் ட்ரெயின் கரண்ட். ஆல்சோ இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இஸ் த ரீசன் ஃபார் லார்ஜ் பிளாக்கிங் வோல்டேஜ். ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டி மாஸ் டபுள் டிஃப்யூஸ்டு மாஸ்ஃபெட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். So this is the structure for double diffused MOSFET. இது ஏன் வந்து டபுள் டிஃப்யூஸ்டு மாஸ்ஃபெட்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அதோட கேட் டெர்மினல். இந்த கேட்டோட எட்ஜில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் என்ன இருக்குது அப்படின்னா சோர்ஸ் இருக்குது. இந்த சோர்ஸ் வந்து என்னென்னா ஒரு சிங்கிள் விண்டோவில், ஓகேங்களா, ஒரு சிங்கிள் விண்டோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த என் ப்ளஸ் சோர்ஸும் இந்த பி பேஸ் சப்ஸ்டேட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஃப்யூஸ் பண்ணுறோம். இந்த பி பேஸ் வந்து ரொம்ப டீப்பர் டிஃப்யூசர் தென் த என் ப்ளஸ் சோர்ஸ், ஓகேங்களா. அப்போ ஒரே விண்டோவில் பி டிஃப்யூஷன் அஸ் வெல் அஸ் என் ப்ளஸ் டிஃப்யூஷன். பீன்றது சப்ஸ்டேட், என் ப்ளஸ் அப்படின்றது சோர்ஸ். இந்த ரெண்டு டிஃப்யூஷன் இருக்கிறனால தான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டபுள் டிஃப்யூஸ்டு டி மாஸ்ஃபெட்னு அர்த்தம், சரிங்களா. தென் அதுக்கப்புறம் இதில் வந்து கேட், இது கேட், இது சோர்ஸ், இது ரெண்டு சோர்ஸ், இது என்ன அப்படின்னா ட்ரெயின். இந்த ரீஜன் என்னென்னா ட்ரெயின். இது இல்லாமல் ஒரு இட் ஹேஸ் ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இந்த என் ட்ரிஃப்ட் ரீஜியன். இந்த என் ட்ரிஃப்ட் ரீஜியன் தான் என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு அவாய்ட் த பிரேக் டவுன் வெரி குயிக்லி. ஸோ இட் எக்ஸ்டெண்ட் த பிரேக் டவுன் வோல்டேஜ், ஓகேங்களா. த டிமாஸ் டிவைஸ் யூஸ் டபுள் டிஃப்யூஷன் ப்ராசஸ். பி பேஸ் ஆர் பி சப்ஸ்ட்ரேட் ரீஜியன் அண்ட் த என் ப்ளஸ் சோர்ஸ் கான்டெக்ட் ஆர் டிஃப்யூஸ்டு த்ரோ காமன் விண்டோ டிஃபைன் பை த எட்ஜ் ஆஃப் த கேட். ஏற்கனவே நம்ம சொன்னது தான். அதே மாதிரி த பி பேஸ் ரீஜியன் இஸ் டிஃப்யூஸ்ட் டீப்பர் தென் என் ப்ளஸ் சோர்ஸ். த டிஃப்ரென்ஸ் இன் த லேட்ரல் டிஃப்யூஷன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி பேஸ் அண்ட் என் ப்ளஸ் சோர்ஸ் டிஃபைன்ஸ் தி சர்ஃபேஸ் சேனல் லென்த். ஏதுன்னு நான் டயக்ராமில் காட்டுறேன் போ. இதில் சேனல் லென்த்துன்றது எது அப்படின்னா இந்த ரீஜன் மட்டும்தான். ஸோ இது மட்டும்தான் என்ன அப்படின்னா சேனல் லென்த், அந்த என் ப்ளஸ்லேருந்து பி பேஸோட எட்ஜ் வரைக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் என்டர்ஸ் த்ரூ தி சோர்ஸ். இந்த சோர்ஸ் வரைய எலக்ட்ரான்ஸ் என்டர் ஆகி இப்படி வந்து ஹரிசாண்டலாக மூவ் ஆகி லேட்ரலாக மூவ் ஆகி திரும்ப வேர்ட்டிக்கலாக எங்கே வரும் அப்படின்னா ட்ரெயினுக்கு வந்து வரும். அப்போ இங்கே சேனல் கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா வேர்ட்டிக்கலாக இருக்கும். ஸோ ட்ரெயின் டு சோர்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும், சரிங்களா. சேனல் வந்து இங்கே வெர்டிக்கல், நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஹரிசாண்டல் கிடையாது, சரிங்களா. அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். த எலக்ட்ரான்ஸ் என்டர் த சோர்ஸ் டெர்மினல் அண்ட் ஃப்ளோ லேட்டர்லி த்ரோ த இன்வர்ஷன் லேயர் அண்டர் தி கேட் டு என் ப்ளஸ் ட்ரிஃப்ட் ரீஜியன். தென் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ வெர்டிக்கலி த்ரோ த என் ட்ரிஃப்ட் ரீஜியன் டு த ட்ரெயின் டெர்மினல். ஃபஸ்ட்டு வந்து இந்த சோர்ஸ், சரிங்களா, அந்த சோர்ஸ் டெர்மினல் இப்படி இருக்கும், அந்த சோர்ஸ் இப்படி இருக்கும், சரிங்களா. இதில் வந்து என் ப்ளஸ் இருக்கும், இது வந்து பீன் இருக்கும், இப்படி வெர்டிக்கலாக மூவ் ஆகி திரும்ப என் ட்ரிஃப்ட் ரீஜன் வழியாக எங்கே வரும் அப்படின்னா ட்ரெயினுக்கு வரும், சரிங்களா. ஆல்சோ த என் ட்ரிஃப்ட் ரீஜன் மஸ்ட் பி மாடரேட்லி டோப்டு ஸோ தட் த ட்ரெயின் பிரேக் டவுன் வோல்டேஜ் இஸ் சஃபிஷியன்ட்லி லார்ஜ். பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து பிகாஸ் ஆஃப் த என் ட்ரிஃப்ட் ரீஜன் ரொம்ப லார்ஜாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் அந்த பிரேக் டவுன் நடந்துடாது. ஹவவர் த திக்னஸ் ஆஃப் என் ட்ரிஃப்ட் ரீஜன் சுட் ஆல்சோ பி
as thin as possible to minimize the drain resistance. ஸோ ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், சரிங்களா. என் ட்ரிஃப்ட் ரீஜியன் வந்து மாடரேட்லி டோப்பிங்காக இருக்கிறதுனால அதோட பிரேக் டவுன் வோல்டேஜ் லார்ஜாக இருக்குது, அதோட திக்னஸும் ரொம்ப அதிகமாக இருக்காமல் அது வந்து என்னது ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் தான் ட்ரெயின் கரண்ட்டும் என்ன இருக்கும், லார்ஜாக இருக்கும். நமக்கு வி நீட் டு ஆப்ரேட் இன் த லார்ஜ் கரண்ட், அப்போ தான் வந்து பவர் டிசிபேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும், விச் மீன்ஸ் பவர் ஹேண்ட்லிங் வந்து என்னது அதிகமாக இருக்கும். தென் செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா வி மாஸ், வெர்டிக்கல் மாஸ் ஆர் வி க்ரோ மாஸ். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அந்த கேட்டு சேனல் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா வி ஷேப்பில் இருக்கும், வி க்ரோ ஷேப்பில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது சோர்ஸ், இதுவும் சோர்ஸ், இது ஆக்சுவலாக கேட், இது வந்து அந்த எஸ்ஐ ஓட்டு லேயர், சரிங்களா. தென் அதுக்கப்புறம் இதில் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளை வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டில் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்திங்கன்னா இந்த கிளை என்ன ஃபார்ம் ஆகும், இன்வர்ஷன் லேயர் ஃபார்ம் ஆகும். இன்வர்ஷன் லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சோர்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், இந்த சோர்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இந்த இன்வர்ஷன் லேயர் வழியாக எங்கே வரும் அப்படின்னா இந்த ட்ரிஃப்ட் ரீஜன், ட்ரிஃப்ட் ரீஜன் டூ எங்கே வரும் அப்படின்னா இந்த ட்ரெயின் டெர்மினலுக்கு வரும். ஸோ இதோட சேனல் ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வி ஷேப்பில் இருக்கும், சரிங்களா. ஆப்ரேஷன் சிம்லர் டு டி மாஸ், வி ஷேப்பில் அந்த சேனல் இருக்கிறதுனால தான் அப்படின்னு இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வி க்ரோ MOSFET ஆர் வெர்டிக்கல் MOSFETனு பேர், சரிங்களா. த வெர்டிக்கல் சேனல் ஆர் வி மாஸ் பவர் டிவைசஸ் இஸ் எ நான் பிளானர் ஸ்ட்ரக்சர் தட் ரெக்யர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் பிகாஸ் ஆஃப் வி ஷேப். இன் திஸ் கேஸ் பி பேஸ் ஆர் பி சப்ஸ்ட்ரேட் டிஃபியூஷன் இஸ் பெர்ஃபார்ம்டு ஓவர் த என்டையர் சர்ஃபேஸ் ஃபாலோட் பை த என் சோர்ஸ் டிஃபியூஷன். எ வி ஷேப்டு க்ரோவ் இஸ் தன் ஃபார்ம்ட் எக்ஸ்டெண்டட் த்ரூ த என்ட்ரிஃப்ட் ரீஜன். ஸோ அந்த வி ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பித்து என்ட்ரிஃப்ட் ரீஜனில் எக்ஸ்டெண்ட் ஆகி தான் இருக்குது, சரிங்களா. எ கேட் ஆக்சைடு, அந்த வி ஷேப்புக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னா கேட் ஆக்சைடு. கேட் ஆக்சைடு அப்படின்றது எஸ்ஐ ஓட்டு லேயர் இருக்கும், அந்த எஸ்ஐ ஓட்டு லேயருக்கு மேலே வந்து மெட்டல் லேயர் டிஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மெட்டல் லேயர் தான் என்னவா ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா கேட்டாக ஆப்ரேட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த கேட்டில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பயாஸை பொறுத்து இன்வெர்ஷன் லேயர் ஃபார்ம் ஆகும். அப்படி இன்வெர்ஷன் லேயர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தெர் இஸ் எ வெர்டிக்கல் சேனல் விச் கனெக்ட்ஸ் த சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் த்ரூ தி என்ட்ரிஃப்ட் ரீஜியன். The relatively low doped end-drift region supports the drain voltage since it has depletion region extends mainly into this doped region. அப்போ end-drift region இங்கே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா to avoid breakdown as soon, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வி சி அபவுட் த பவர் மாஸ்ஃபெட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த கர்வ் என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம பார்க்குற ட்ரெயின் கரண்ட்டுக்கும் ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ்க்கும் இடையில உள்ள அந்த பிளாட் தான் அது. ஸோ இது நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம், இதிலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நம்ம நார்மல் மாஸ்ஃபெட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சேனல் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆன் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ், சேனல் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ், இது மூணு சேர்ந்தது தான் அதோடய ஆன் ரெசிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டி மாஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டி மாஸில் சோர்ஸ் இங்கே இருக்குது, அதை சுற்றி சப்ஸ்ட்ரேட் இருக்குது, சரிங்களா. தென் அதுக்கப்புறம் என் ப்ளஸ் டிஃப்யூஷன், என் ப்ளஸ் ட்ரிஃப்ட் இருக்குது. தென் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா சாரி என் ட்ரிஃப்ட் ரீஜன் இருக்குது, அதுக்கப்புறம் என் ப்ளஸ் ட்ரெயின் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது வந்து சோர்ஸ், இது வந்து சப்ஸ்ட்ரேட், இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா கேட் இருக்கும், இது என்ன அப்படின்னா ட்ரெயின். இப்போ இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ண அப்படின்னா இந்த சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இந்த சேனல் ரெசிஸ்டன்ஸ், தென் என் ட்ரிஃப்ட் அண்ட் ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ், இது மூணு சேர்ந்தது ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ். இந்த மூணு ரெசிஸ்டன்ஸோட சம் தான் என்ன அப்படின்னா நமக்கு ஆன் ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா. அந்த ஆன் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கரண்ட் ஈக்குவேஷன்ஸ்லேருந்தே கண்டுபிடிக்கலாம், ட்ரெயின் கரண்ட் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து. ஸோ இன் லீனியர் ரீஜன் ஆஃப் ஆப்ரேஷன் த சேனல் ரெசிஸ்டன்ஸ் மே பி ரிட்டன் எஸ் ஆர்சிஹெச் இஸ் ஈக்குவல் டு எல் டிவைடட் பை டபிள்யூ இன்டு மியூஎன் சிஆக்ஸ் விஜிஎஸ் மைனஸ் விடி, ஓகேங்களா. ஸோ டிபிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார் ஹை பவர் மாஸ்வெட் அட் வேரியஸ் டெம்பரேச்சர், இது என்ன அப்படின்னா அந்த டெம்பரேச்சருக்கும் ட்ரெயின் கரண்ட்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப். இதில் வந்து பவர் மாஸ்வெட்டுக்கும் பவர் பிஜேடிக்கும் கம்பேர் பண்ணும்போது த ட்ரெயின் கரண்ட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் இஸ் வெரி லெஸ் கம்பேர்ட் டு பவர் பிஜேடி. பவர் பிஜேடியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சருக்கும் கலெக்டர் கரண்ட்டுக்கும் இடையில உள்ள வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும். பட் ஆனால் பவர் மாஸ்வெட்டில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சருக்கும் அந்த ட்ரெயின் கரண்ட்டுக்கும் உள்ள வேரியேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சரிங்களா. இது ஒரு அட்வான்டேஜ். தென் அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா கேட் டு சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் கரண்ட், ஓகேங்களா. தென் வி கம் டு த சேஃப் ஆப்ரேட்டிங் ஏரியா. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கம்பேர்ட் டு பவர் பிஜேடி, இதில் வந்து செகண்ட் பிரேக் டவுன் கிடையாது, சரிங்களா. செகண்ட் பிரேக் டவுன் கிடையாது, ஜஸ்ட் இட் ஹேஸ் மேக்ஸிமம் ட்ரெயின் கரண்ட் தென் மேக்ஸிமம் பிரேக் டவுன் வோல்டேஜ் இன் பிட்வீன். இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ரீஜனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாஸ்ஃபெட்டை என்ன பண்ணிக்கலாம், சேஃபாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த பிரேக் டவுனும் நடக்காது,
ஓகேங்களா. ஸோ இது தான் என்ன அப்படின்னா பவர் மாஸ்பெட். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 4 முடிஞ்சது, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட், சாரி யூனிட் 5 முடிஞ்சது, யூனிட் 4 என்னன்றதை நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்ப்போம். சரிங்களா, தேங்க்யூ.